விஜய் டிவியில் பிக் பாஸ் சீசன் 7 பிளான் பண்ண மாதிரி ரொம்ப சூப்பராக ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ப்ரமோ எல்லாமே பார்த்தோம், கமல் சார் கலக்கியிருந்தார். ஸோ நம்ம வந்து பிக் பாஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா கண்டெஸ்டன்ட்ஸ்லாம் யாரெல்லாம் வருவாங்கப்பா அப்படிங்கிற எதிர்பார்ப்புகள் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து யார் கண்டெஸ்டண்ட்டாக இந்த பிக் பாஸ் சீசன் 7 வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விஜய் பார்வதி. ஸோ இவங்கள நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன், ஏன்னா வந்து சோஷியல் மீடியாவில் ரொம்ப ஆக்டிவான ஒரு பர்சன், அது மட்டும் இல்லாமல் சூப்பரான ஒரு ஆங்கர், படப்படப்பாக பேசுவாங்க. ஸோ இவங்க ஒன் ஆஃப் த கண்டெஸ்டன்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக வந்து விஜய் டிவியில் ரொம்ப ஒரு ஃபேமஸான ஆங்கர் டிடி, இவங்களை நிறைய பேருக்கு தெரியும். ஸோ வந்து இவங்களுமே பேசினாங்க அப்படின்னா நான் ஸ்டாப்பாக பேசிட்டே தான் இருப்பாங்க. ஸோ இவங்க இந்த சீசனில் கலந்துக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இவங்களோட பேருமே கண்டெஸ்டன்ட் லிஸ்ட்டில் வந்திருக்கு. அடுத்ததாக குக்விட் கோமாளி மூலமாக ரொம்பவே ஃபேமஸான சிவாங்கி. ஸோ என்ன தான் இவங்க வந்து சூப்பர் சிங்கர் மூலமாக வந்து ஃபேமஸ் ஆனாலும் குக்விட் கோமாளி மூலமாக தான் பட்டி தொட்டிக்கெல்லாம் அறிமுகமானாங்க அப்படின்னே சொல்லலாம். படப்படப்படன்னு பேசுவாங்க, க்யூட்டாக சிரிப்பாங்க. ஸோ இவங்க வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்தால் ரொம்ப கலகலப்பாக இருக்கும் அப்படி தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்ததாக ஆக்டர் அப்பாஸ். ஸோ ஆக்டர் அப்பாஸ் வந்து ஒரு காலத்தில் ரொம்பவே ஒரு ஸ்மார்ட்டான ஒரு ஹேண்ட்ஸமான ஒரு ஆக்டராக இருந்தார். ஒரு ரீசன்ட் டேஸில் எந்த ஒரு மூவிலையுமே இவர் வந்து நடிக்கலை. ஸோ பிக் பாஸ்க்கு வரப்போகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் கிடச்சிருக்கு. கண்டிப்பாக பிக் பாஸ்க்கு வந்தார் அப்படின்னா இது ஒரு நல்ல பிளாட்ஃபார்மாக அப்பாஸ்க்கு வந்து அமையலாம். ஸோ வந்து யாருக்கெல்லாம் அப்பாஸை ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத சொல்லுங்கள். அடுத்ததாக ரவீனா தாகா. ராட்சசன் படம் மூலமாக இவங்க வந்து இன்ட்ரோ கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா வந்து மௌனராகம் சீரியலில் ரொம்ப ரொம்ப சூப்பராக நடிச்சிருப்பாங்க சத்யா அப்படிங்கிற கேரக்டரில். அந்த சீரியல் வந்து இவங்களாலே நிறைய பேர் வந்து பார்த்தாங்க அப்படின்னே சொல்லலாம். இப்போ வந்து குக்வித் கோமாளிக்குள்ளேயும் காலை வச்சாச்சு, இப்போ திரும்பவும் பிக் பாஸ்க்குள்ளே வரப்போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் வந்திருக்கு. ஸோ இவங்க சிரிப்பை யாராலையுமே மறக்க முடியாது, அப்படி கலகலகலன்னு சிரிச்சிட்டே இருப்பாங்க. யாருக்கெல்லாம் ரவீனா தாகாவை பிடிக்கும் அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஸோ வந்து இந்த ஒரு பிக் பாஸ் சீசன் 7 விரித்த